हाय फ्रेंड्स वेलकम टू अवर चैनल नाम इनकी पाकपर सीएमडीए एग्जाम अटेंड पन्न पोरिंगे ना कंडीपा सीएमडीए पत्ती इदेल्लाम वंदुट्टु नींगे तेरिंजिरुक्कणुम एग्जाम एंड इंटरव्यू ला वंदुट्टु सीएमडीए पत्ती एदावदु ओरु क्वेश्चन केप्पांगल्ल कंडीपा चांस इरुक्कु सो अदनाल सीएमडीए पत्ती नम्म एन्ना अप्पडिंगरद तेरिंजिप्पोम அந்த வெப்சைட்ல எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க சிஎம்டிஏ அஃபிஷியல் வெப்சைட்லேயே. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா சிஎம்டிஏ பற்றி பார்க்க போகிறோம். அது எப்போ கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையம் 1972 ஆண்டில் ஒரு தற்காலிக அமைப்பாக அமைக்கப்பட்டு 1974 ஆண்டு தமிழ்நாடு டவுன் மற்றும் நாட்டு திட்டமிடல் சட்டம் 1971 கொண்டு சட்டப்பூர்வ அமைப்பாக மாறியது. சிஎம்டிஏ வந்து ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1972 வந்துட்டு டெம்பரரியாக கொண்டு வந்திருக்காங்க, ஒரு தற்காலிக அமைப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1974 தான் வந்துட்டு அதை வந்து ஒரு பெர்மனண்ட் இதாக மாற்றியிருக்காங்க. அதுக்கு எந்த சட்டம்படி மாற்றியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 1971 டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 1971 அதுபடி தான் வந்துட்டு என்ன மாற்றிருக்காங்கன்னா சிஎம்டிஏவை வந்துட்டு பெர்மனன்ட் பாடியாக மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எந்த பிரிவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9A2 9A. அதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வேணால் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். தான் அந்த அது கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த லிங்க்கு. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டுக்கு போகும். ஸோ வெப்சைட்டுக்கு போயிடுச்சா? ஸோ இதில் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த இருக்கா சென்னை மெட்ரோபொலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எப்போ கன்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா 1972 கன்ஸ்டியூட் பண்ணாங்க. 1974 வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு தற்காலிகமான அமைப்பாக நிறுவினதை வந்துட்டு ஒரு பெர்மனண்ட் அமைப்பாக நிறுவினாங்க. அது எந்த ஒரு ஆர்டிக்கல்னு கேட்டாங்க, எந்த ஒரு ஆக்டுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 1971 அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? தமிழ்நாடு கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 1971 படி தான் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் என்னென்னா 9A2. ஓகேவா? செக்ஷன் வந்துட்டு 9A2. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா அந்த சிஎம்டிஏவோட சேர்மன் யார், வைஸ் சேர்மன் யார், அதோட மெம்பர் செக்ரட்டரி யார், இவங்க மூணு பேர் தான் வந்துட்டு அதில் இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ். ஸோ அவங்க யாருன்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கும் அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, இதான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. காண்டாக்டஸ் அப்படின்ற ஒரு பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காண்டாக்டஸ் அப்படின்ற ஒரு பேஜில் சேர்மன் யார், வைஸ் சேர்மன் யார், மெம்பர் செக்ரட்டரி யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேர்மன் யாருன்னா நம்மளுடைய டெப்டி சிஎம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வந்துட்டு அதோட சேர்மனாக இருப்பாங்க. வைஸ் சேர்மன் யாருன்னா டாக்டர் டி கார்த்திகேயன் ஐஏஎஸ். இவங்களில் தான் பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இவங்க தான் இருக்காங்க. தென் இந்த மெம்பர் செக்ரட்டரியோட நேம் என்னென்னா திரு சுன்சோங்கம் ஜட்டக் சிறு. இந்த நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? அந்த நேம் பார்த்துக்கோங்க. சுன்சோங்கம் ஜட்டக் சிறு அப்படின்றவர் தான் மெம்பர் செக்ரட்டரியாக இருக்கார். ஓகேவா? அதே மாதிரி இதில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, இதில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா சீஃப் பிளானர் யாரெல்லாம் போட்டிருக்காங்க, சீனியர் பிளானர்ஸ், டெப்டி பிளானர்ஸ் யார், ஃபைனான்ஸ் ஆஃபீஸர்ஸ், இன்ஜினியர்ஸ், அதர் ஆஃபீஸர்ஸ், அந்த ஆஃபீஸர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இதில் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு தேவையானது சேர்மன், வைஸ் சேர்மன், மெம்பர் செக்ரட்டரி, இது மூணை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎம்டிஏவோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சிஎம்டிஏ வந்துட்டு என்னென்னலாம் பண்ணுது, எதுக்காக இதுக்கு நம்ம எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதோடய ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் அந்த வெப்சைட்லேயே தான் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த டேப்பில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருது, இந்த போட்டிருக்காங்க பாருங்கள்.
The function of the Chennai Metropolitan Development Authority. என்னென்ன ஃபங்க்ஷன்லான்னு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டு கேரி அவுட் அ சர்வே ஆஃப் தி சென்னை மெட்ரோபொலிட்டன் பிளானிங் ஏரியா அண்ட் ப்ரிப்பேர் ரிப்போர்ட்ஸ் ஆன் தி சர்வேஸ் ஓகேவா. இவங்க வந்துட்டு மெயினாக இந்த சிஎம்டியை வந்துட்டு எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா சென்னை ஏரியாவை வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியாவை வந்துட்டு டெவலப் பண்ண போகிறாங்கன்னா அதை பற்றின ஒரு சர்வே எடுப்பாங்கள்ல அந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்துட்டு இவங்க தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு ப்ரிப்பேர் அ மாஸ்டர் பிளான் ஆர் டீடைல்ட் டெவலப்மெண்ட் பிளான் ஆர் நியூ டவுன் டெவலப்மெண்ட் பிளான் ஆஸ் தி கேஸ் மே பி ஃபார் தி சென்னை மெட்ரோபொலிட்டன் பிளானிங் ஏரியா. இவங்க தான் வந்துட்டு சென்னை மெட்ரோபொலிட்டனில் வந்து மெட்ரோபொலிட்டன் ஏரியாவை வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு பிளானுமே போடுறதா இருந்தால் வந்து இவங்க தான் போடணும் ஓகேவா. அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு ப்ரிப்பேர் அண்ட் எக்ஸிஸ்டிங் லேண்ட் யூஸ் மேப் அண்ட் சச் அதர் மேப்ஸ் அஸ் மே பி நெசசரி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் அண்ட் சி டெவலப்மெண்ட் பிளான். டெவலப்மெண்ட் பிளானுக்காக ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருப்போம்ல நம்ம லேண்டு, அதாவது ஆல்ரெடி பில்டிங்லாம் கட்டியிருப்பாங்கள்ல அந்த லேண்டை பற்றின மேப்னாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு லேண்டை பற்றின மேப் எதுனாலும் சரி இவங்க தான் வந்துட்டு அதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து அந்த மேப் எல்லாத்தையுமே போட்டு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க வேறு என்ன ஒர்க்லாம் பண்ணுறாங்கன்னா டு காஸ்ட் டு பி கேரிட் அவுட் சச் ஒர்க்ஸ் ஆர் எஸ் contemplated in any development plan. டெவலப்மெண்ட் பிளானுக்கு தேவையான எல்லா ஒர்க்குமே இவங்க தான் பார்ப்பாங்க. சென்னை மெட்ரோபொலிட்டன் ஏரியாவை டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கு தேவையான எல்லா ஒர்க்குமே இவங்களுக்கு கீழே தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டு ப்ரிப்பேர் நியூ டவுன் டெவலப்மெண்ட் பிளான் ஃபார் தி ஏரியா கன்சர்ன்டு. அதாவது அந்த சென்னையில் வந்து ஏதாவது ஒரு ஏரியா வந்து இவங்க டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் பிளானெல்லாம் இவங்க தான் போடுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு டு செக்யூர் த லேயிங் அவுட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டவுன் இன் அகார்டன்ஸ் வித் தி நியூ டவுன் டெவலப்மெண்ட் பிளான் ஓகேவா. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு டவுனை இவங்க டெவலப் பண்ணணுனாலும் இவங்க தான் வந்துட்டு அந்த பிளானை வந்துட்டு போட்டு செக்யூராக வந்துட்டு டெவலப் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பிளானை வந்துட்டு யாருக்கும் தெரியாதாதான் செக்யூர் தி லேயிங் அவுட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த நியூ டவுன். அந்த பிளானை வந்துட்டு மற்ற யாருக்குமே சொல்ல மாட்டாங்க ஓகேவா. டு பெர்ஃபார்ம் சச் அதர் ஃபங்க்ஷன்ஸ் மே பி இன்ட்ரெஸ்டட் டு இட்ஸ் பை தி கவர்மெண்ட். த சென்னை மெட்ரோபொலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மே பை ஆர்டர் இன்ட்ரெஸ்ட் டு எனி லோக்கல் அத்தாரிட்டி ஆர் எனி அத்தாரிட்டி அஸ் மே பி ஸ்பெசிஃபைட் இன் சச் ஆர்டர் த ஒர்க் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அண்ட் டெவலப்மெண்ட் பிளான் ப்ரிப்பேர்டு பை இட். அதாவது சென்னை மெட்ரோபொலிட்டன் ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்காக சிஎம்டிஏ தானே எல்லா பிளானும் போடுவாங்க. அந்த சிஎம்டிஏ எல்லா பிளானும் போட்டாலும் அந்த ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம லோக்கல் அத்தாரிட்டிக்கு வந்து அவங்க வந்துட்டு அசைன் பண்ணுவாங்க. அதாவது டெண்டர்லாம் விடுவாங்கல்ல பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அதே மாதிரி விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த சென்னை மெட்ரோபொலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மே பை ஆர்டர் ஆத்தரைஸ் எனி லோக்கல் அத்தாரிட்டி ஆர் அதர் அத்தாரிட்டி அஸ் மே பி ஸ்பெசிஃபைட் இன் சச் ஆர்டர் டு எக்ஸைஸ் எனி ஆஃப் த பவர் வெஸ்டட் இன் பை ஆர் அண்டர் த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 1971 அண்ட் மே இன் லைக் மேனர் வித்ட்ரா சச் அத்தாரிட்டி அண்ட் த எக்ஸைஸ் ஆஃப் எனி பவர் டெலிகேட்டட் இன் திஸ் பிக் ஆஃப் ஷால் பி சப்ஜெக்ட் டு சச் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மே பி ஸ்பெசிஃபைடு இன் சச் ஆர்டர். இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் படி 1971 கொண்டு வந்தாங்களா அந்த ஆக்ட் படி நம்ம வந்து கான்ட்ராக்ட் விடுறோம்ல அப்போ வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம் அந்த லோக்கல் பாடிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம டெண்டர் கொடுக்குறோம்ல அவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதாவது யாருன்னா சிஎம்டியை வந்துட்டு அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா சிஎம்டியோட விஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சிஎம்டியோட விஷன் பாருங்கள்.
The vision of Chennai Metropolitan Development Authority is to provide people-friendly administration in the process of ensuring better quality of life in Chennai Metropolitan area through environmentally sustainable, economically progressive, technologically innovative management policies and programs. Okay, wow. விஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து சென்னையை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ்லாம் இவங்க பார்க்குறாங்கள, அது எல்லாமே பீப்புள் ஃப்ரெண்ட்லியாகவும் மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு மக்களுக்கு வந்து பலனடையும் வகையில் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மோட்டோ, அவங்களோட மோட்டோ என்னென்னா, ஒரே ஒரு லைனில் போட்டிருந்தாங்க, பெட்டர் சென்னை இஸ் அவர் மோட்டோ. இதை கூட கொஸ்டினில் கேட்டாலும் கேட்பான். மோட்டோ ஆஃப் சிஎம்டிஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவான். பெட்டர் சென்னை இஸ் அவர் மோட்டோ. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போதைக்கு சிஎம்டிஏ பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தென் இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.